வணக்கம். இது உலகம் 360 டிகிரி. இன்று முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் குறித்து வழமை போன்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறது உலகம் 360 டிகிரி. அதாவது, போர்க்குற்றங்களில் ஈடுபட்டு சிறைச்சாலையில் தண்டனை பெற்று வந்த சாட் நாட்டினுடைய முன்னாள் அதிபர் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான நிலையில் உயிரிழந்திருக்கிறார். அவர் எதற்காக சிறைச்சாலை சென்றார் என்ற தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை இன்றைய உலகம் 360 ஆய்வு செய்ய இருக்கிறது. அதற்கு முதல் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சில செய்திகளோடு இப்பொழுது நாங்கள் இணையலாம். அதாவது, ஐரோப்பிய நாடான நெதர்லாந்தில் ஆப்கானிஸ்தான் அகதிகள் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சம்பவமானது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நெதர்லாந்தில் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறியவர்களுக்காக 4 அவசர முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஆப்கானிஸ்தானிலிருந்து அழைத்து வரப்பட்ட 800 பேர் இராணுவ முகாம்களில் தங்க வைப்பதற்கு நெதர்லாந்து அரசானது திட்டமிட்டிருந்த நிலையில், ஆப்கானிஸ்தான் அகதிகள் வருகைக்கு எதிராக இராணுவ முகாமில் வரவேற்பு மையத்திற்கு வெளியே 250 போராட்டக்காரர்கள் திரண்டதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்த போராட்டம் முதலில் அமைதியாகத்தான் இருந்தது என்றும், அதே போல இந்த போராட்டக்காரர்களை அங்கிருந்து செல்லுமாறு கூறப்பட்டதை தொடர்ந்து அங்கே பதற்றமானது அதிகரித்தது என்று கூறப்படுகிறது. போராட்டக்காரர்கள் தேசியவாத பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அதே போல எதிர்ப்பு பதாதைகளையும் காட்டி வரவேற்பு மையத்தின் முன்பு டயர்களையும் கொளுத்தி தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டார்கள் என்று நாங்கள் செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய காணொளி காட்சிகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இவ்வாறான செய்திகளுக்கிடையில் அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது, சீனாவில் பாடசாலைகள் மற்றும் கல்லூரி பாட புத்தகங்களில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் அரசியல் சித்தாந்த மறைமுகமாக செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் ஆளும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிறுவனர் மாவோ சேதங்கிற்கு பிறகு மிகவும் சக்தி வாய்ந்த தலைவராக அவர் அறியப்படுகிறார். 2வது முறையாக அதிபர் பதவியில் நீடிக்கக்கூடிய ஜி ஜின்பிங் ஆளும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராகவும் அவர் இருந்து வரக்கூடிய நிலையில், இதனுடைய ஒரு பகுதியாக தற்பொழுது பாடசாலைகள் கல்லூரிகளுக்கான தேசிய பாடத்திட்டத்தில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் அரசியல் சித்தாந்தமானது அங்கே அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. ஒரு புதிய சகாப்தத்தை காண சீன பண்புகளுடன் சோசலிசம் பற்றிய ஜி ஜின்பிங்கின் சிந்தனை அனைத்து நிலைகளிலும் மாணவர்களுக்கான பாட புத்தகங்களில் இணைக்கப்படும் என்று சீன கல்வி அமைச்சகமானது அறிவித்திருக்கிறது. இவ்வாறு பல்வேறுபட்ட செய்திகளை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் பொழுது, போர்க்குற்றங்களில் ஈடுபட்டு சிறைச்சாலையில் தண்டனை பெற்று வந்த சாட் நாட்டினுடைய முன்னாள் அதிபர் கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையில் அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த செய்தி என்ன சொல்கிறது பார்க்கலாம். மத்திய ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சாட் நாட்டில் 1982 முதல் 1990 வரை அதிபராக ஹசனி தன்னுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு போர்க்குற்றங்களில் ஈடுபட்டார் என்று சொல்லப்படுகிறது. எதிர்கட்சியினருக்கு தூக்கு தண்டனை விதித்து பல்வேறு கொடூரமான செயல்களிலும் அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு அவருடைய ஆட்சி காலத்தில் சுமார் 40,000 பேர் கொல்லப்பட்டதாகவும் நாங்கள் செய்திகளின் மூலம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. 1990 சாட் நாட்டினுடைய ஆட்சியை இட்ரிஸ் துபே இட்னோ என்பவர் கைப்பற்றியிருந்தார். இதனால் அதிபர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஹசனி ஹப்ஜி அண்டை நாட்டுக்கு தப்பி சென்றார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது, அண்டை நாடான செனிகல் நாட்டுக்கு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு செனிகல் நாட்டின் ஒப்புதலுடன் ஹசனி ஹப்ரி மீதான மனித உரிமைகள் மீறல் போர்க்குற்றங்களை விசாரிப்பதற்கு ஆப்பிரிக்க யூனியன் தலைமையின் கீழ் சிறப்பு நீதிமன்றம் அது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நீதிமன்றத்தில் ஹசனி மீதான போர்க்குற்றங்கள் வழக்குகள் விசாரிக்கப்பட்ட நிலையில், அந்த விசாரணையினுடைய அடிப்படையில் 2016 ஹசனி மீதான போர்க்குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருந்தது என்ற விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பாக கூறக்கூடியதாக இருக்கிறோம். இதனுடைய அடிப்படையில் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. ஹசனி ஹப்ஸி அப்ரி செனகில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு போர்க்குற்றங்களுக்கான தண்டனையை கூட அவர் அனுபவித்து வந்தார்.
இவ்வாறான நிலையில் சிறைவாசம் அனுபவித்து வந்த ஹசனிக்கு கடந்த வாரம் கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் நாட்டினுடைய தலைநகரில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சாட் முன்னாள் அதிபர் ஹசனி ஹாப்ரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போர்க்குற்றங்களில் ஈடுபட்டு சிறைச்சாலையில் தண்டனை பெற்று வந்த சாட் நாட்டினுடைய முன்னாள் அதிபர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கிறார். அவர் சிறை அனுபவிப்பதற்கு காரணம் என்ன என்பது தொடர்பாக தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதாவது ஆப்பிரிக்காவின் பினாஷே என்று அவருடைய விமர்சகர்களால் அழைக்கப்படக்கூடிய ஹப்ரி அவருடைய ஆட்சி காலத்தில் 40,000 மக்களை கொலை செய்ய உத்தரவிட்டதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது. இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டுகளை அவர் முற்று முழுதாக நிராகரித்திருந்த நிலையில் நீதிமன்றத்தினுடைய சட்டப்பூர்வ தன்மையும் ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்திருந்தார் என்ற விடயத்தை குறிப்பிடலாம். ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் ஆதரவு பெற்ற நீதிமன்றம் ஒன்று ஆப்பிரிக்க நாடொன்றின் முன்னாள் தலைவர் ஒருவரை இதுபோன்று மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை செய்திருந்தமையானது அது முதன்முறையாகும் என்பதால் சர்வதேசமே புருவம் உயர்த்தியிருந்தது. ஹப்ரே 25 வருடங்களுக்கு முன்னர் சாட் நாட்டிலிருந்து செனகலுக்கு தப்பிச் சென்ற நிலையில் தி ஹெகில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஆப்பிரிக்க தலைவர்களை மட்டுமே இலக்கு வைத்து வழக்குகளை முன்னெடுக்கிறது என்ற விமர்சனங்களும் அப்பொழுது ஆர்ப்பரித்திருந்தது. அவ்வாறான நிலையிலேயே ஹிசேனி ஹப்ரி மீதான விசாரணை செனிகளில் ஆரம்பமாக இருந்த நிலையில் துஷ்பிரயோகம் பாலியல் அடிமைத்தனம் மற்றும் ஆட்சியில் இருந்த பொழுது கொலைக்கு உத்தரவிட்டதன் பின்னணியில் ஹப்ரி குற்றம் சாட்டப்பட்டார் என்று கூறப்படுகிறது. அதாவது குற்றங்கள் பற்றிய எந்த அறிவிப்பையும் அவர் மறுத்திருந்தார். 1990 பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு சாட் அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷன் அவர் ஆட்சியில் இருந்த 8 ஆண்டுகளில் அவருடைய அரசாங்கம் 40,000 அரசியல் உள்நோக்கம் கொண்ட கொலைகளையும் 2,00,000 சித்திரவதை வழக்குகளையும் நடத்தியது என்று எடுத்தியம்பியிருந்தது. விசாரணையின் பொழுது உயிர் பிழைத்தவர்கள் ஹப்ரியின் பயந்த இரகசிய போலீசாரால் செய்யப்பட்ட சித்திரவதைகளின் கொடூரமான விவரங்களை விவரித்தார்கள் என்றும் அது மட்டுமல்லாமல் தலைநகரில் இருக்கக்கூடிய மிகவும் மோசமான தடுப்பு காவல் மையங்களில் ஒன்றாக மாற்றப்பட்ட நீச்சல் குளம் என்றும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் மின்சார அதிர்ச்சி மூச்சு திணறல் சிகரெட் தீக்காயங்கள் மற்றும் கண்களில் வாயு துளையிட்டதை சகித்துக் கொள்ள வேண்டியதாக சகித்ததாகவே அவர்கள் சாட்சிகளாக கூறியிருந்தார்கள். முன்னின்று செனகலில் நடந்த விசாரணை அவரது பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களது குடும்பத்தினரின் பல வருட பிரசாரத்தின் உச்சமாகும் என்று கூறப்படக்கூடிய நிலையில் பல மோதல்களுக்கு பிறகு முன்னாள் தலைவர்களை விசாரிக்க ஒரு சிறப்பு தீர்ப்பாயத்தை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் ஆப்பிரிக்க யூனியன் கையெழுத்திட்டிருந்தது. ஹப்ரி 1982 தேர்தலில் வெற்றி பெற்ற முன்னாள் கிளர்ச்சி தோழரை ஒய்டையிலிருந்து ஆட்சியை பிடித்தார் என்றும் கூறப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் லிபியாவின் அப்போதைய தலைவர் கர்னல் முகமது கடாபிக்கு எதிராக ஒரு அரணாக சிஐஏவால் ஆதரிக்கப்பட்டார் என்றும் பரவலாக கூறப்பட்டிருந்த செய்தியாகவும் இந்த செய்தியானது இடம் பிடித்திருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் லிபியாவுடனான சர்ச்சைக்குரிய நிலத்தின் மீது அவருடைய சதி வந்தது. அமெரிக்கா மற்றும் பிரான்சின் ஆதரவோடு ஹப்ரேவின் படைகள் லிபியர்களை 1983 விரட்டியடித்தார்கள். அவருக்கு பிரெஞ்சுக்காரர்களும் அப்பொழுது ஆதரவை கொடுத்தார்கள் என்று கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் 1990 கலி பகுதியில் கிளர்ச்சியாளர்களால் தூக்கி எறியப்பட்டிருந்தார். இறுதியில் சினைகளில் அவர் தஞ்சம் புகுந்திருந்தார். 2 தசாப்தங்களுக்கு பிறகு சாடில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக அவருக்கு ஆயுள் தண்டனையை கொடுத்திருந்தது. ஆகவே இவ்வாறான பின்னணியின் அடிப்படையில் தான் இப்பொழுது சிறைவாசம் அனுபவித்திருந்த நிலையில் அவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிர்த்திருந்திருக்கிறார். அதாவது சிறைவாசத்தின் பொழுதே அவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் சாட் நாட்டின் முன்னாள் அதிபர் ஹப்ரியின் மரணம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய நபர் ஒருவர்
முன்னாள் ஜனாதிபதியை விசாரணைக்கு உட்படுத்த பிரசாரத்திற்கு உதவியிருந்தார் அவர். உலகின் மிக சர்வாதிகாரிகளில் ஒருவராகவே அவர் காணப்பட்டார். தன்னுடைய சொந்த மக்களை, தன்னுடைய சொந்த நாட்டு மக்களை படுகொலை செய்து மனிதராக, படுகொலை செய்த ஒரு மனிதராக வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார் என்று அவர் கூறியிருக்கிறார். ஒரு நாட்டை ஆட்சி செய்த அதேவேளை சுமார் 40,000 பேர் கொல்லப்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த நிலையில் அவருடைய மரணமானது, ஒரு நாட்டினுடைய அதிபருடைய மரணமானது சிறைவாசத்தின் பொழுதே நிகழ்ந்திருக்கிறது. உண்மையில் இந்த ஒரு விடயமானது யார், எப்படி, அவர்களுக்கு என்ன நேரும், அடுத்த கணம் என்பதை இன்று நாங்கள் துல்லியமாக கூற முடியாது. ஆகவே இருக்கும் பொழுது நாங்கள் சிறப்பாக, எங்களுடைய பெயரும் நிலைத்து நிற்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் போதுமானது. நிறைவுக்கு வருகிறது உலகம் 360 டிகிரி. இன்றைய நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த சொந்தங்களுக்கு நிரம்பிய நன்றிகள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளையும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக. அதுவரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்கள் கூறி விடைபெற்று செல்லும் நான் பிரியமிடன் பரத்தே. வணக்கம் உறவுகளே, தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் டான்ஸ் செய்திகளோடு.